அனைத்து மாநிலங்களும் ஒரே நாடு என்ற உணர்வுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் ஆக்ஸிஜன் உள்ளிட்ட எந்தவொரு அத்தியாவசிய பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படாது என பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்று பரவல் நிலவரம் குறித்து தொற்று பரவல் அதிகமாக உள்ள மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், கேரளா, குஜராத், தில்லி, ராஜஸ்தான் மற்றும் கர்நாடகா ஆகிய 8 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் இன்று காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது பேசிய பிரதமர், அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் ஊசி மருந்துகளை பதுக்கி வைப்போர் மற்றும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டார். மாநிலங்களுக்கு இதுவரை 15 கோடிக்கும் மேற்பட்ட டோஸ் தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், ஆக்ஸிஜன் டேங்கர்கள் மருத்துவமனைகளுக்கு விரைவாக சென்றடையும் வகையில் இவற்றை எடுத்துச் செல்லும் பணியில் ரயில்வே மற்றும் விமானப்படை ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பற்றாக்குறை அச்சம் காரணமாக மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தேவைக்கு அதிகமாக வாங்கி வைக்க வேண்டாம் என்பது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் மருத்துவமனைகளில் பாதுகாப்பு அம்சங்களை புறக்கணித்துவிடக்கூடாது என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். மருந்து பொருட்கள் மற்றும் ஆக்ஸிஜன் தேவைகளை பூர்த்தி செய்ய அனைத்து மாநில அரசுகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஆக்ஸிஜன் உற்பத்தியாளர்களுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். இதில் செயில் நிறுவனத்தின் தலைவர் சோமா மோண்டல், ரிலையன்ஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி, ஜிண்டால் ஸ்டீல் நிறுவனத்தின் நவீன் ஜிண்டால், அயனாக்ஸ் நிறுவனத்தின் சிதா ஜெயின் உள்ளிட்ட ஆக்ஸிஜன் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், ஆக்ஸிஜன் டேங்கர்கள் எந்தெந்த மாநிலத்தில் பயன்படுத்துவதற்காக கொண்டு சென்றாலும் அதனை யாரும் தடுக்காமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு அனைத்து மாநிலங்களையும் வலியுறுத்தினார். மேலும் அந்தந்த மாநிலத்திற்குள் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு ஆக்ஸிஜன் கொண்டு செல்லப்படுவதை ஒருங்கிணைக்க உயர்மட்ட ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை ஏற்படுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த குழு மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்படும் ஆக்ஸிஜனை தேவைப்படும் மருத்துவமனைகளுக்கு உடனே கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக கொரோனா தொற்று பாதிப்பு நிலவரம் மற்றும் ஆக்ஸிஜன் விநியோகம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து உயர் அதிகாரிகளுடனும் பிரதமர் நரேந்திரமோடி ஆய்வு செய்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.